ஹலோ கைஸ், இன்னும் 7 நாளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ எல்லா பார்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரச்சாரத்தை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அதாவது துணி துவைக்கிறாங்க, பாக்ஸிங் பண்ணுறாங்க, தோசை சுடுறாங்க, பட் இதெல்லாம் விட அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தான் வேற லெவல் ஃபன்னாக இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 1000 ரூபாய் ஃப்ரீயாக தரேன், நெட்டு ஃப்ரீயாக தரேன், டேப்லெட் வந்து ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொன்னார்னா, இன்னொருத்தர் வந்து நான் வந்து 1500 ரூபாய் தரேன், சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன், கேஸ் ஸ்டவ் வந்து ஃப்ரீயாக தரேன், வாஷிங் மிஷின் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இதுக்கு நடுவில் நம்ம பால் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா, எனக்கு ஓட்டு போட்டால் நான் வந்து ஐஃபோன் ஃப்ரீயாக தரேன், எல்லாருக்கும் ஆளுக்கு வந்து 1 கோடி ரூபாய் தரேன், அண்ட் எல்லா குடும்பத்துக்கும் வந்து ஸ்விம்மிங் பூல் வச்ச ஒரு வீடு வந்து ஃப்ரீயா தரேன் அப்படினு சொல்லிருக்காரு. இது மட்டும் இல்லாம நிலாவுக்கு வந்து ஒரு ட்ரிப் கூட்டி போவேன் அப்படினு சொல்லிருக்காரு. அங்கட்டு போய் விளையாடுங்கப்பா, அங்கட்டு போய் விளையாடவா. ஸோ இதெல்லாம் கேட்டு நானே டிசைட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நான் வந்து ஈசிஆரில் ஒரு வீடு ஃப்ரீயாக தரப்போகிறேன், அண்ட் ஓஎம்ஆரில் வந்து ஒரு ஐடி கம்பெனி ஃப்ரீயாக தரலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு வீடு ஒரு ஐடி கம்பெனி வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஏண்டா கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. ஸோ இந்த மேனிஃபெஸ்டோஸில் இருக்க கிரேஸியான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் கோர்ட் வந்து நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து டிஎம்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கரப்ஷன் சார்ஜஸ்லாம் இருக்கோம்ல, அதை வந்து விசாரிக்க செப்பரேட்டாக ஒரு கோர்ட் அமைக்க போகிறோம் அப்படின்னு வந்து டிஎம்கே சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேசஸ் இருக்குது, சில கேஸில் பார்த்தீங்கன்னா 49 வருஷம் போகுது. பட் அதை பற்றிலாம் கண்டுக்காம இந்த மாதிரி கேஸுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கோர்ட் அமைக்கணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ செகண்ட் விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னா, பெட்ரோல் ப்ரைஸை வந்து குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. பட் ஏடிஎம்கே சொன்னதாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் கழித்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது போன மார்ச்லேருந்து இந்த மார்ச் வரைக்கும் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து குறைக்கவே இல்லை, பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து பெட்ரோல் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. அதாவது லாக்டவுன் போது நீங்களும் நானும் பெட்ரோல் டீசல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அப்போது பெட்ரோல் ப்ரைஸ் வந்து குறைக்கவே இல்லை. இப்போது கரெக்டாக எலெக்ஷன் போது பெட்ரோல் ப்ரைஸை ஏன் குறைக்கிறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே அலையன்ஸில் இருக்க பிஜேபி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அவங்க நினச்சிருந்தா பெட்ரோல் ப்ரைஸ் வந்து எப்பயோ குறைச்சிருக்கலாம், இல்லை ஏடிஎம்கே நினச்சிருந்தா பெட்ரோல் ப்ரைஸ் வந்து எப்பயோ குறைச்சிருக்கலாம். We don't do that here. பட் அப்போலாம் குறைக்காம நீங்கள் திருப்பியும் நான் எலெக்ட் பண்ணால் அப்போ நான் குறைக்கிறேன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. லாக்கு ஃபேவரா ஓட் போட்டாங்க. எப்போனா 2019 இந்த லா வந்து ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணும்போது இதுக்கு ஃபேவரா ஓட் போட்டாங்க. அன்னைக்கு மட்டும் அவங்க ஓட் போடாம இருந்தா இந்த லா வந்து பாஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்பர் 4 நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விமன் அண்ட் யூத் இன் பாலிடிக்ஸ். இந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா விமனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து நாங்கள் 1000 ரூபாய் தரும், 1500 ரூபாய் தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து மக்கள் நீதி மையம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் திங்ஸ் லைக் டெய்லரிங் அந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக் கொடுப்போம், அதை வச்சு விமன் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணி அவங்க லைஃப்பை சமாளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நாம் தமிழர் கட்சி வந்து 50% ரிசர்வேஷன், அதாவது 117 சீட் வந்து விமனுக்கு வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க எலெக்ஷனுக்காக. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம்.
அண்ட் எல்லா கட்சியுமே இந்த வாட்டி காமனாக சொன்ன ஒரு விஷயம் வந்து நாங்கள் ஜாப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், ஜாப்ஸ் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ண போகிறோம், 100 நாள் வேலையை வந்து 150 நாள் வேலையாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப ஹையில் இருக்குது, ஸோ நிறைய பேர் வந்து இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க. அதனால தான் எல்லா கட்சியுமே இப்போ நாங்கள் ஜாப் கிரியேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீபீஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து ஐஃபோன் ஃப்ரீயாக தரேன், வீடு ஃப்ரீயாக தரேன், 1 கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொன்னார்ல, அவர் ஏன் இது சொன்னார்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொன்னார். எதுக்காக இந்த அவேர்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி கடனில் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஃப்ரீபீஸ், இந்த லோன் தள்ளுபடி அதெல்லாம் பண்ணிட்டா நமக்கு வந்து கடன் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து காஸ்ட் பேஸ்ட் பாலிட்டிக்ஸ். ஒரு சர்வே படி 18% பேர் வந்து காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஓட் போடுறாங்க தமிழ்நாட்டில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியுமே இப்போ ஒரு கான்ஸ்டுவன்சி எடுத்து அதில் யார் மெஜாரிட்டியாக இருக்காங்க அவங்கள ஒருத்தவங்களுக்கு தான் எலெக்ஷன் சீட் தராங்க. அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற 1 hour பிஃபோர் வந்து 10.5% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா மதுரை ஏர்போர்ட்டை வந்து நாங்கள் ரீநேம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு கம்யூனிட்டியோட ஓட் வாங்குறதுக்கு. எல்லாம் வந்தாச்சு, ஸோ ஓட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏட காஸ்ட்டு ரிலீஜன்லாம் பார்க்காம அந்த எம்எல்ஏ வந்தால் நல்லது பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு வந்து யோசிச்சு ஓட் போடுங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா எம்எல்ஏட சேலரி வந்து தமிழ்நாட்டில் 1 லட்சத்துக்கும் மேலே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் அலவன்ஸ், கான்ஸ்டுவன்சி அலவன்ஸ், வெஹிக்கல் அலவன்ஸ்னு எக்கச்சக்க பணம் தராங்க. அதாவது உங்கள் தொகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் வந்து வந்து போனோம்ல அதுக்கு வந்து காசு, ஃபோனில் பேசணும்னா அதுக்கு ஒரு காசு, அண்ட் உங்கள் தொகுதியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து தனியாக காசு தராங்க. ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான காசு வந்து அவருக்கு கிடைக்கும், ஆனால் அவர் வந்து அது கரெக்டாக யூஸ் பண்ணுறாரா இல்லையான்னு நீங்கள் தான் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டாக சூஸ் பண்ணுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம April 6 தனிக்கு போய் ஓட்டு போடுங்க. நன்றி.